அப்டேட் நியூஸ் தெரிஞ்சு கொள்ள விஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஹலோ வீவர்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகம் ராசியில் நுழைகின்ற சுக்கிர பகவானால் ஐந்து ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கின்றது என்றே குறிப்பிடப்படுதுங்க அப்படிப்பட்ட ஐந்து ராசிக்காரர்கள் யார் என்பதை பற்றி தாங்க பார்க்க போகின்றோம் அதாவது சுக்கிரன் பகவான் மிதுனம் ராசியிலிருந்து நீர் ராசியான சந்திரனை அதிபதியாக கொண்ட கடகம் ராசியில் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி மதியம் இரண்டு நாற்பது மணிக்கு பேர்ச்சியாகி இருக்கின்றாருங்க மிதனம் ராசிலிருந்து கடகம் ராசிக்கு பயிற்சியாக இருக்கின்றார் இந்த பயிற்சியின் காரணமாக ஐந்து ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் என்றும் குறிப்பிடப்படுது அப்படிப்பட்ட அதிர்ஷ்டமான ராசிகளை பற்றி தாங்க பார்க்க போகின்றோம் சுக்கர பகவான் அப்படின்றவர் நவ ஒரு சுப கிரகமாக கருதப்படுகின்றார் ரொம்பவே ஒரு முக்கியமான கிரகமாகவும் இருக்கின்றாருங்க ஒருவரோட திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஆடம்பர வாழ்க்கை பணம் பொருள் பெருகுதல் மகிழ்ச்சி அதிகரித்தல் போன்ற விஷயங்களை அளிக்கக்கூடியவர் தான் சுக்கர பகவான் இவருக்கு நிகர் இவரே என்றே சொல்லலாங்க சுக்கர பகவான் வாரி வழங்குவதில் ரொம்பவே முக்கியமானவர் இவர் பொருள் ஆபரண சேர்க்கை திருமண வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இன்பங்கள் ஆகியவற்றை குறிப்பிடக்கூடியவர் இப்படிப்பட்டவர் நீர் ராசியான சந்திரன் ஆளக்கூடிய கடகத்தில் ஜூலை பதினேழாம் தேதி வரை சஞ்சரிக்க உள்ளார் சுக்கர பகவான் என்பவர் சுகபோகங்களின் அதிபதியாக இருக்கின்றாருங்க சுக்கிரன் கலத்தரக்காரகன் காதல் நாயகனாக இருக்கின்றார் அப்படிப்பட்டவர் இந்த மாதத்தில் அதாவது இந்த சுக்கிரனின் பயிற்சியால் யாருக்கெல்லாம் அதிர்ஷ்டம் தரப்போகின்றார் என்பதை பற்றி பார்க்கலாங்க முதலாவதாக மேசம் ராசிக்காரர்கள் உங்களுடைய ராசிக்கு இரண்டு மற்றும் ஏழாம் வீட்டு அதிபதியாக சுக்கிர பகவான் திகழ்கின்றார் இப்பொழுது சுக்கிரன் கடகத்தில் சஞ்சரிப்பதால் ஆறுதலும் வசதியும் உங்களுக்கு அதிகரிக்குங்க காதல் வாழ்க்கை விஷயத்தில் சிறப்பான பலனை பெறலாம் சுக்கிரன் என்பவர் காதல் நாயகனாகவே திகழ்பவர் அப்படிப்பட்டவருடைய இந்த பயிற்சியின் பொழுது உங்களுக்கு காதல் வாழ்க்கையில் இருந்த குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்தும் தீருங்க உங்களுடைய காதலுக்கு உங்கள் வீட்டில் எதிர்ப்பு தெரிவித்தீர்கள் என்றால் தற்பொழுது அந்த எதிர்ப்பு அனைத்தும் விலகி உங்களுடைய காதலை ஏற்றுக்கொள்வார்கள் உங்களுக்கு திருமணமும் செய்து வைப்பார்கள் இவ்வாறு உங்களுடைய காதல் கைகூடும் நேரமாக இந்த சுக்கிரனின் பெயர்ச்சி உங்களுக்கு இருக்கின்றது இல்லையென்றால் என்றால் சண்டை சச்சரவு வந்து காதலர்கள் பிரிந்திருந்தாலும் மேசம் ராசியான உங்களுக்கு இந்த சுக்கிரனின் காலகட்டத்தில் உங்களுக்குள் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகி ஒன்று சேருவீங்க உங்களுடைய நிதிநிலையும் திருப்தியாக இருக்குங்க நீங்கள் எதிர்பார்த்த பண வரவு இருக்கும் காதல்ல உங்களுடைய உறவில் நெருக்கம் அதிகரிக்குங்க தொழில் ரீதியாக வாழ்க்கையில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும் நீங்கள் தொழிலை முன்னேற்றுவதற்கான வாய்ப்புகளை பெறுவீங்க புதிய தொழில் தொடங்கலாம் இல்லையென்றால் என்றால் நீங்கள் நினைத்தபடி மாற்றங்கள் கொண்டு வந்து அதுல வெற்றியும் அடையலாங்க இவ்வாறு மேசம் ராசியான உங்களுக்கு காதல் மற்றும் தொழிலில் இந்த சுக்கிரனின் பயிற்சி பல வகையான அதிர்ஷ்டங்களை கொண்டு வரவிருக்கின்றது என்றே சொல்லாங்க அந்த வகையில் உங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கும் அதே சமயம் உங்களுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டியதும் அவசியங்க அடுத்ததாங்க மிதுனம் ராசிக்காரர்கள் மிதனம் ராசிக்கு ஐந்து மற்றும் பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதியாக சுக்கிரன் இருக்கின்றார் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் வீட்டில் சுக்கிரனுடைய சஞ்சாரம் நிகழ்கின்றது இதனால் உங்களுடைய பேச்சு செயல் என அனைத்துமே சிறப்பாக இருக்குங்க உங்களுடைய பேச்சு திறன் மூலம் அனைத்தையும் நீங்கள் வென்று விடுவீங்க வேலை செய்யும் இடத்துல உங்களுடைய பேச்சிற்கு மதிப்பு மரியாதை இருக்குங்க உங்களுடைய செயல்திறன் என்பது சிறப்பாக செயல்பட்டு மேலதிகாரிகளின் பாராட்டையும் பெறுவீங்க இதனால் பதவி உயர்வு இடமாற்றம் என நீங்கள் நினைத்தது கிடைக்குங்க ப்ரமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றே சொல்லலாங்க அந்த அளவிற்கு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வகையில் சுக்கிர பகவான் அமைந்திருக்கின்றார் இவ்வாறு தொழிலில் உங்களுக்கு மிகுந்த நற்பலன்கள் கொடுக்க கொடுக்கவிருக்கின்றாருங்க பொதுவாக சுக்கிரன் என்பவர் தொழில் மற்றும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்ததுங்க உங்களுடைய குடும்பம் மற்றும் தொழிலில் மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடக்கும் குடும்பத்துடனான உறவில் இனிப்பான நிகழ்வு நடக்குங்க காதலிக்கும் பெண்ணை திருமணம் செய்ய வாய்ப்பும் உள்ளது ஏற்கனவே திருமணம் ஆனவர்கள் தங்கள் மனைவியுடனான உறவில் காதல் இரட்டிப்பாகுங்க அதாவது கணவன் மனைவிக்குள் இருந்த மனக்கசப்புகள் அனைத்தும் விலகி உங்களுக்குள் அன்பு அதிகரிக்கும் இவ்வாறு சுக்கரின் பயிற்சி உங்களுக்கு மிகச்சிறந்த நற்பலன்களை கொடுக்குங்க அடுத்ததாங்க சிம்மம் ராசிக்காரர்களே உங்களுடைய ராசிக்கு மூன்று மற்றும் பத்தாம் வீட்டு அதிபதியாக சுக்கிர பகவான் இருக்கின்றார் தற்பொழுது சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதால் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் ரொம்பவே சிறப்பாக நடக்குங்க வெளிநாடு தொடர்பான தொழிலில் உங்களுக்கு லாபமே கிடைக்கும் இதனால் சிம்மம் ராசியினர் பெரிய அளவில் நன்மையை அடைவீங்க அந்த அளவிற்கு உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க வெளிநாடு செல்ல வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும் பன்னாட்டு நிறுவனத்தில் பணிபுரிபவர்கள் அல்லது வெளிநாட்டிலிருந்து வியாபாரம் செய்பவர்கள் நிச்சயம் வெற்றி பெறுவீங்க இருப்பினும் உங்களுடைய செலவுகளும் அதிகரிக்குங்க இந்த விஷயத்தில் நீங்கள் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் மற்றபடி உங்களுக்கு இந்த சுக்கிரனின் பயிற்சி என்பது லாபத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கின்றதுங்க நீங்கள் புதிதாக தொழில் செய்தாலும் இல்லையென்றால் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் மிகப்பெரிய லாபமான ஒரு காலகட்டமாகவே இந்த சுக்கிரனின் காலம் இருக்கும் உங்களுடன் பணிபுரிபவர்கள் மற்றும் உங்களுடன் தொழில் செய்பவர்களுடைய மனம் மகிழ்ச்சியாக இருக்குங்க அந்த அளவிற்கு உங்களுக்கு லாபமே மேம்படும் அடுத்ததாக மகரம் ராசிக்காரர்கள் மகரம் ராசிக்கு ஐந்து மற்றும் பத்தாம் வீட்டு அதிபதியாக இருக்கின்றார் சுக்கர பகவான் அப்படி இருப்பவர் உங்களுக்கு ஏழாம் வீடான மனைவி தொழில் கூட்டாளி ஸ்தானத்தில் சுக்கிரனின் பயிற்சி உங்களுடைய திருமணத்தில் இனிமையான உறவு இருக்குங்க துணையின் ஆதரவு கிடைக்கும் நீண்ட நாட்களாக திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடுங்க நீங்கள் தற்பொழுது வரன் பார்க்கிறீர்கள் என்றால் அந்த வரன்கள் உங்களுக்கு கூடும் உங்களுடைய துணையின் ஆதரவு எப்பொழுதும் இருக்குங்க தொழில் வியாபாரத்தில் உங்களுடைய கூட்டாளிகளின் ஆதரவு கிடைக்கும் உங்கள் வேலை எளிதில் முடிவடையுங்க வாழ்க்கையில் சாதகமான மாற்றங்கள் வரும் பதவி உயர்வு பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றதுங்க வேலையில் உங்களுடைய திறன்கள் வெளிப்பட்டு உங்களை பாராட்டவும் செய்வாங்க உங்களுக்கான மதிப்பு மரியாதை கொடுங்க புதிய வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளது பணியிடத்தில் உங்களுடைய திறமைகள் நிச்சயம் பாராட்டப்படும் அந்த அளவிற்கு இந்த சுக்கிரனின் பயிற்சிக்கான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க வருகின்றது சிலருக்கு காதல் கணிந்து திருமணத்தில் முடிவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றதுங்க பெண்கள் சற்று ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும் மற்றபடி உங்களுக்கு சிறந்த பலன்களே கிடைக்குங்க ஐந்தாவதாக மீனம் ராசிக்காரர்களே மீனம் ராசிக்கு மூன்று மற்றும் பத்தாம் வீட்டின் அதிபதி சுக்கிரன் ஆவார் ஐந்தாம் வீட்டில் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் காதல் மற்றும் காதல் தொடர்பான விஷயங்கள்ல உங்களுக்கு மகிழ்ச்சி தருவதாக இருக்குங்க குழந்தைகள் மற்றும் கல்வி தொடர்பான விஷயங்கள்லேயும் சாதகமான முடிவுகளையே பெறுவீங்க திருமண முயற்சியில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு நல்ல செய்தியை பெறலாம் சொத்து தகராறுகளுக்கு தீர்வு கிடைக்குங்க வழக்கு விவகாரங்களில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் பண வருமானம் அதிகரிக்கும் வீட்டில் மனைவி குழந்தைகள் மீது அன்பும் பாசமும் அதிகரிக்குங்க காதலும் கற்பனை வளமும் அழகுணர்ச்சியும் அதிகரிக்கும் வாழ்க்கை துணையுடன் காதல் நினைவுகள் அதிகரிக்குங்க திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு சுப செய்திகள் தேடி வரும் இவ்வாறு இந்த சுக்கிரனின் பயிற்சியினால் மிகவும் அதிர்ஷ்டகரமான பலன்களை பெறக்கூடிய ராசிகளாக இந்த ஐந்து ராசிகளை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்குங்க மேசம் மிதுனம் சிம்மம் மகரம் மற்றும் மீனம் ஆகிய ஐந்து ராசிக்காரர்களுக்கும் மிகவும் நற்பலன்களை கிடைக்கவிருக்கின்றது எனவே இந்த ஜூலை பதினேழாம் தேதி வரை உங்களுக்கு சிறப்புக்குரிய ஒரு நாட்களாகவே இருக்குங்க மேலும் இந்த தகவல்களை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ